நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம உள்நாட்டில் ஆம்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த போர் விமானத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த போர் விமானத்தோட பிளான் வந்து நம்ம கேட்குறப்ப என்னதான் நல்லா இருந்தாலும், இந்த போர் விமானம் சரியான டயத்தில் உருவாக போகிறதில்ல, கொஞ்சம் டிலேயாக தான் உருவாக போகுது. இப்போது இந்த டிலேவை மையக்காட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த போர் விமானத்தை நீங்கள் இப்போ உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிற தொழில்நுட்பத்தில் 2030 உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னாலும், 2030 புதுசாக ஏதாவது தொழில்நுட்பம் வருமே, அந்த தொழில்நுட்பம் வந்து இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருக்கிற தொழில்நுட்பத்தை அப்சல்யூட், அதாவது பழசாக்கிருமே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த போர் விமானம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்பவே டெக்னாலஜிக்கலி சுப்பீரியராக இருக்காது அப்படின்ற கருத்தை மையமாக வைக்கிறாங்க. இப்போது இந்த கருத்தை எடுத்துக்கிட்ட டிஆர்டிஓ அவங்க சைடு ரெண்டு சொல்யூஷனை பிச் பண்ணுறாங்க, அதாவது ரெண்டு சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வணக்கம், டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த ஏஎம்சிஎல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை எல்லாருமே சொல்கிறது இந்த விமானத்தோட ப்ராஜெக்டோட டைம்லைன் தான். இப்போது கரண்ட்டாக இந்த தொழில்நுட்பங்கள் வந்து நமக்கு என்ன தான் சிறந்ததாக தெரிஞ்சாலும், ஃப்யூச்சரில் இந்த தொழில்நுட்பங்கள் பழசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஃப்யூச்சரில் நம்ம உருவாக்கப்பட போகிற இந்த ஆம்கா அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தில் புது தொழில்நுட்பங்களை ஆட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வர்றப்ப, அதுக்கு டிஆர்டிஓ ஒரு தெளிவான பதிலை கொடுக்குறாங்க. ஏற்கனவே அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க் அப்படின்ற ஒன்று நம்ம உருவாக்கியிருப்போம், சேம் டிஆர்டிஓ தான் உருவாக்குனாங்க. இந்த பீரங்கியோட தோல்விக்கு மைய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரங்கி டிலே ஆகிக்கிட்டே போச்சு. அப்படி ஒவ்வொரு தடவை டிலே ஆகிக்கிட்டே போகிறப்ப புது புது தொழில்நுட்பங்கள் பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வந்துச்சு. அந்த தொழில்நுட்பத்தை இராணுவம் எதிர்பார்த்தாங்க. அப்போ அந்த தொழில்நுட்பத்தை ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்த டேங்க் சாசியில் கொண்டு போய் மவுண்ட் பண்ணுறப்ப அந்த டேங்கோட எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போச்சு. எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, 40 வர வேண்டிய பீரங்கி 67 போயிருச்சு. இதுக்கப்புறமா இராணுவம் இந்த பீரங்கியை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ ஏற்கனவே இப்படி ஒரு அடியை வாங்கின டிஆர்டிஓ இப்போ ஆம்காவுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போவே ஆம்காவை மிகப்பெரிய அளவில் நம்ம ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுற மாதிரியான டிசைன் ஃபீச்சர்ஸை இன்டெக் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆம்காவை F414 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினை வச்சு தான் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு போர் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட என்ஜினை முதல்ல முடிவு பண்ணிவிட்டு அந்த என்ஜினை சுற்றி தான் அந்த ஏர்ஃபிரேம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிற கருத்துப்படி F414 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினை சுற்றி தான் நம்மளோட ஆம்கா போர் விமானங்கள் இருக்க போகுது. இந்த போர் விமானங்கள் ஃப்யூச்சரில் நம்ம வேறு ஒரு என்ஜினை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த என்ஜினு கம்பேட்டபிளாக இருக்குமான்றது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F414 இப்போ நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியலாம், பட் ஃப்யூச்சரில் இந்த ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் ரஷ்யன் சூப்பர் க்ரூஸ் கேப்பபிளான என்ஜின்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க, சீனர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் கிட்டேயே ஏற்கனவே அட்வான்ஸ்டான என்ஜின்லாம் இருக்குது. ஸோ ஒரு 4th போர் விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினை நம்ம 5th போர் விமானத்தில் பொறுத்துறப்ப 2030 அது அவுட்டேட்டடாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் டிஆர்டிஓ ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாங்க. அந்த ப்ரொப்போசல், இப்போ நம்ம இந்த ஏர்க்ராஃப்டை உருவாக்குறதே இந்த என்ஜினை சுற்றி அப்படிங்கி இருந்தாலும், வெறும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணுறதன் மூலமாக ஃப்யூச்சரில் நம்ம வேறு எந்த என்ஜினை உருவாக்குனாலும் அதை இந்த விமானத்தில் பொருத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன்ஸை இந்த ஏர் ஃப்ரேமில் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் முதல்ல இருந்தே இந்த விமானத்தை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு டிஆர்டிஓ ஒரு கருத்து ஒன்று வைக்கிறாங்க. இப்போ இது என்ஜினோடு நிற்காது, இதில் சென்சர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ரேடார் சிஸ்டம்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஏன், நம்ம ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானத்தில் ஆரம்பத்தில் உருவாக்குற ப்ரோட்டோடைப்பை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போய் இன்னொரு 5-10 கழித்து அதை அன்மேண்டாக கூட மாற்ற முடியும் அப்படின்னு டிஆர்டிஓ சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அப்கிரேட்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் முன்னாடி இருந்த ஏர்ஃபிரேமை உருவாக்குறோம் அப்படின்றது அவங்களோட மைய கருத்தாக இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற மாதிரியே GTRE, அதாவது கேஸ் டர்பைன் ரீசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சாஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸோட நிறுவனத்தோடு இணைந்து ஒரு என்ஜினை, அதாவது 130 kilotonக்கு ஒரு என்ஜினை உருவாக்கிட்டாலும் அந்த என்ஜின் சீம்லெஸ்ஸாக நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஏஎம்சிஐ ப்ரோட்டோடைப்புக்குள்ளே இன்டகிரேட் ஆயிரும், வெறும் 2-3 மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுறதன் மூலமாகவே. இப்போ இது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதிலை சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான கேள்வி மறுபடியும் எழுப்புது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடியுலர் டிசைன். இந்த மாடியுலர் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விமானங்களை சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாடியுலர் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரஃபேல், இந்த ரஃபேல் போர் விமானத்தில் அதோட ஜெட் என்ஜினை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு
வெறும் 2 மணி நேரங்கள் தான் ஆகும். அதாவது முழுசாக ஒரு என்ஜினை கலட்டிட்டு வேறு என்ஜினை பொருத்துறதுக்கு. இதே விஷயத்தை நம்ம ரஷ்ய என்ஜின்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சுக்காயிலேயோ மிக்லேயோ இருக்கக்கூடிய என்ஜினை கலட்டிட்டு புது என்ஜின் போடுறதுக்கு நமக்கு 2-3 நாள் ஆயிரும். அப்போது இந்த இடத்துல அந்த என்ஜினை ஈஸியாக கலட்டிட்டு வேறு ஒரு என்ஜினை மாற்றுற மாதிரியான மெக்கானிசம்ஸை நம்ம பொருத்துறோம் இல்லையா, அந்த ப்ராசஸை சிம்பிள் ஆக்குறோம் இல்லையா, இதை தான் நம்ம மாடியுலர் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடியுலர் டிசைனையும் ஏஎம்சிஏவோட ப்ரோட்டோடைப்பில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத டிஆர்டிஓ சொல்கிறாங்க. ஸோ மாடியுலர் டிசைனை நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம பிளாக் பிளாக்காக ஜஸ்ட்டு ரேடார் தேவையா அந்த ரேடாரை மட்டும் கலட்டி ஏடு, வேறு ஒரு புது ரேடாரை போடு, வேறு ஏதாவது ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமில் பிரச்சனையா அதை மட்டும் கலட்டி ஏடு, புது டெக்னாலஜியை போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டெக்னாலஜியும் நமக்கு ஏற்ற மாதிரியாக சீக்கிரமாக அதை எடுத்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதே சமயம் இந்த விமானத்தையும் நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஒரு மாடியுலர் டிசைனை தான் நம்ம ஏஎம்சியில் முதல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு டிஆர்டிஓ சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சமே எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினில் இருக்கக்கூடிய மாடியுலர் டிசைன் தான். வழக்கமாக ஒரு என்ஜினை நம்ம எடுக்கிறோம், அந்த என்ஜினில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த என்ஜினை நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மணி நேரங்கள் ஆகும். காரணம் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எங்கே நமக்கு பிரச்சனை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ரஷ்யன் என்ஜின்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி. ஆனால் மாடியுலர் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்கு நாடுகளுக்கு ஒரு புது யுக்தியாக இருந்துச்சு. அந்த மாடியுலர் டிசைன் படி தான் அவங்க ஃபைட்டர் ஜெட் என்ஜினை தயாரிச்சிருக்காங்க. ஸோ ரஃபேலோட என்ஜினில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை பிளாக் பிளாக்காக பிரிச்சிருவாங்க. ஸோ எந்த பிளாக்கில் பிரச்சனையோ நம்ம அந்த பிளாக்கை மட்டுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த பிளாக்கை அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு பிளாக்கை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு மாடியுலர் டிசைன் அப்படின்ற கான்செப்டை ஏற்கனவே மேலை நாடுகள் அவங்களோட என்ஜின்ஸில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதையே தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி மொத்த விமானத்துக்கும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த 2 முக்கியமான அப்ரோச் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் 5ஆம் தலைமுறையாக இருந்தாலும், ஃப்யூச்சரில் காலம் போக போக புதுசு புதுசாக வர தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிவிட்டு இது வெளியே வரப்போ ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் போர் விமானமாக தான் இருக்கும் அப்படின்றத டிஆர்டிஓவும் ஏடிஏவும் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் படத்தாக தேர்ந்துக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே, இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம். அண்ட் என்னடா கையில் ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்றும் இல்லை, விரலை வெட்டிகிட்டே ஸோ மஞ்சள் போட்டிருக்கு, அவ்வளோதான்.